வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2023 ஆண்டுக்கான ஆண்டு பலன்களை பார்க்குறோம். அது எந்த ராசிக்குன்னா கன்னிராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கனிவான பேச்சாலும் கவர்ந்திழுக்கும் முகத்தோற்றத்தாலும் அனைவரையும் வசீகரிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2023 ஆண்டு பிறக்கும்போது கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது வாக்குஸ்தானமான 2 இடத்தில் கேதுவும், 4 இடத்தில் சூரியனும் புதனும், 5 இடமான மகர ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கிறார்கள். அதே போல 7 இடமான கலத்தரஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியும் பெற்றிருக்கிறார். 8 இடத்தில் ராகுவும் சந்திரனும், 9 இடத்தில் செவ்வாயும் இருக்கின்ற கிரக அமைப்பில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. அப்படி இருக்கும் இந்த கிரக அமைப்புகளால் இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ற உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோல தகவல்கள் இதோ. இந்த வருஷத்துல வந்து 2 கேது பகவான் இருக்கிறதுனால உங்களோட பேச்சு வந்து நிதானமாகவும் மற்றவர்களுக்கு அறிவுபூர்வமான ஆலோசனையை சொல்ற மாதிரியும் இந்த வருஷம் இருக்கும். எப்பவுமே ஆலோசனை எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்கிற ஆலோசனைகளை ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குதுன்னு எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அந்த ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு அனுகூலத்தை தரும் விதமாகவும் அவர்கள் மனதுக்கு இதமாகவும் இருக்கும் விதத்தில் உங்கள் ஆலோசனைகள் இருக்கும். இந்த வருஷத்தில் கன்னி ராசிக்காரர்கள், இளம் தம்பதியினராக இருக்கிறவங்க அல்லது ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, எங்கே இப்போல்லாம் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம் அப்படிங்கிற கவலையும் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் அந்த கவலை இருக்கும். அதாவது ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களாக இருந்தாலும் தாத்தா பாட்டியோட அன்பும் ஆதரவோடும் வளர்ற அந்த ஒரு அமைப்பு ஜாயின்ட் ஃபேமிலியில் மட்டும்தான் கிடைக்கும். தனியாக போய் மைக்ரோ ஃபேமிலியாவோ நியூக்ளியர் ஃபேமிலியாவோ நம்ம இருந்தோம்னா அந்த அமைப்பு கிடைக்காது. இருந்தாலும் இந்த வருஷத்தில் கன்னி ராசிக்காரர்கள் தனி குடும்பம் போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய கோவில்களுக்கு போகலாம், இறைவன்கிட்ட வந்து நம்மளோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணலாம். நம்ம பிரச்சனையை சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும், அதெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் இறைவனின் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக வீடு வந்து உங்களோட அன்றாட பணிகளையும் அலுவல்களையும் வியாபாரத்தையும் தொழிலையும் செய்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வருஷத்தில் ஆன்மீக தலங்களுக்கு போகிறத சரியாக திட்டமிட்டு எல்லா கோவில்களுக்கும் நீங்கள் போங்க. எங்கெல்லாம் இவ்வளோ நாள் போகலைன்னு நினச்சிங்களோ அது அந்த கோவில்களுக்கெல்லாம் போகிற மாதிரியான வருஷமாக இந்த வருஷத்தை நீங்கள் அமைச்சிக்கிங்க. ராசிக்கு 7 குரு பகவான் ஆட்சியாக இருந்தார். அதாவது 2022 அவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தார். வர ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவர் அங்கே ஆட்சியாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிற மாதிரி அமைப்பும், திருமணம் திடீர்னு நிச்சயிக்கப்பட்டு உடனடியாக திருமணம் நடக்கிற மாதிரி அமைப்பும் ஏப்ரலுக்குள்ளே ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டைம் இல்லை, நான் கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். பல பேருக்கு திருமணத்திற்கான அமைப்பு இல்லாமல் கோவில்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்கிறதும், நிறைய ஜாதகங்கள் பார்க்குறதும், மேட்ரிமோனியில் போய் ரொம்ப நேரம் செலவிடுற மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் உங்கள் திருமணத்தை அமைச்சிக்கிங்க. இந்த மாதிரி திருமண அமைப்பு வரும் பொழுது காலத்தையோ நேரத்தையோ யோசிக்காமல் அமைப்பு வரும் பொழுது அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உன்னதம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏதாவது வழக்கு வில்லங்கங்கள் அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சின்ன சின்ன விஷயத்தில் ஈகோ கிளாஸ் ஆகி அதனால பிரச்சனைகள் இருந்தால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பேசினா தீராததில்லை, எல்லா வழக்குகளுமே நிறைய நேரங்களில் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படுது. அதனால நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஈகோவெல்லாம் பார்க்காம விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு சின்ன பிரச்சனைகளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு படியேறாமல் நீதிமன்றத்துக்கு போகாமையே நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு வழியை பாருங்கள். எங்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்டார், இந்த மாதிரி வந்து அவருக்கும் பக்கத்து தோட்டத்துக்காரருக்கும் ஒரு பனைமர பிரச்சனை இருந்ததுன்னு, அந்த பனைமரம் வந்து ரெண்டு பேர்த்தோட எல்லையிலையும் அதாவது வரப்பில் இருந்ததாகவும் அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போய் வழக்கு நடத்தி ஒரு 15 அந்த கேஸ் நடத்தி ஒரு 20 லட்சம் ரூபா ரெண்டு பேருமே, இவங்க 20 லட்சம் அவங்க 20 லட்சம் செலவு பண்ணி தீர்ப்பு வர நேரத்தில் அந்த பனைமரம் செத்து போச்சு. அவர் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி நான் எதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணுன்னு தெரிலிங்க,
அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து யோசிக்கும் போது தோணுச்சு இது தேவையில்லாத வேலை, ஆனால் அன்னைக்கு ஏற்பட்ட ஈகோனால நாங்கள் ஆளுக்கு 20 லட்சம் செலவு பண்ணோன்னு. அந்த மாதிரி தேவையில்லாத வெட்டி செலவுகள் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த வருஷத்தில் வழக்காக கொண்டுகிட்டு போகாமல் நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த வருஷத்தில் நேரத்தையும் பணத்தையும் உங்களுக்கு மிச்சப்படுத்தும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறத வச்சு முடிவு பண்ணி அதில் ஒரு பிரச்சனையை வந்து குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும்னு யூகத்தில் எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படிங்கிற இந்த வரிகளை வந்து இந்த ஆண்டு முழுவதும் மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயங்களையும் தீர விசாரித்து நீங்கள் அதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நடந்து கொண்டால் இந்த வருஷத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் தவிர்த்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை பயணத்தை எளிமையாக வாழும் அமைப்பு ஏற்படும். இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவோடு இணைவு பெறுகிறார். ராகுவோடு குரு சேரும் காலங்களில் பண கொடுக்கல் வாங்கல், அதாவது நீங்கள் வியாபாரம், தொழில் அல்லது உறவினர்கள், நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணால் அதில் பணம் கையாளுற மாதிரி இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு பண பரிமாற்றத்தையும் வங்கிகள் வழியாக பண்ணணும், இல்லைனா செக் கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் கேஷாக கொடுத்துட்டு அந்த கொடுத்ததுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி திரும்ப வசூல் பண்ண முடியாமலோ அல்லது திருப்பி கேட்கும்போது அவங்க இழுத்தடிக்கிறதோ ஏற்படும். அதனால் பண கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். ராகு குரு இணைவு பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறது, கோல்டு காப்பர் வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சந்தையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து சந்தை நிலவரத்தை ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஷேரில் வந்து என்ட்ராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எச்சரிக்கையாக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், இல்லைனா பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், கமாடிட்டியில் கோல்டு காப்பர் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் கரன்சியில் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு உன்னதம். ஆசை காட்டி மோசம் பண்ணுற அளவுக்கு பெரிய கூட்டம் வந்து உங்களை தேடிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கூட்டத்தில் அந்த மாதிரி நபர்கிட்ட போய் சிக்கிறாதீங்க. 1 லட்ச ரூபா போட்டால் 1 மாசத்தில் டபுள் ஆயிரும் அல்லது 2 மாசத்தில் ட்ரிபிள் ஆயிரும் அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, உங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரும் மூலச்செலவை செஞ்சால் எச்சரிக்கையாக இருங்க. வங்கியோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளை தவிர வேறு யாராலையும் அதிக வட்டி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வட்டி கொடுத்தா அவங்க கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்டலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத முதலீடுகளையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி முதலீடுகள் செஞ்சால் நீங்கள் போட்ட பணம் ஏதாவது 1 மாதம் கொஞ்சம் தருவாங்க, அடுத்தடுத்த மாதங்களில் அந்த பணம் முழுவதும் வராமல் போயிடும், அந்த நிறுவனம் அங்கே இல்லாமல் போயிடும், அப்புறம் போய் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனோ கமிஷனர் ஆஃபீஸ்னு அலைய வேண்டியது வரும். அதனால் பண விஷயங்களில் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் அடையாமல் இருங்கள். தொழில்துறையினருக்கு சீரான வளர்ச்சி இருக்கிற வருஷமாக இந்த வருஷம் அமையும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து அதிக அளவில் நீங்கள் கவனம் செலுத்துகிற வருஷமாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவில் தொழில்துறையில் ஈடுபடுற எல்லாருமே எப்போவுமே ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணிகிட்டே இருங்க. அதாவது வியாபாரமாக இருக்கலாம் அல்லது உற்பத்தியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதில் விளம்பரம் பண்ணுறது, சேல்ஸில் எந்த ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு புதுமையை புகுத்துறது, மாற்றம் செய்கிறது, ஒரு நிறுவனமாக இருந்தால் உங்களோட இயந்திரங்களோட லேஅவுட்டை மாற்றி அமைக்கிறது, நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவில் தொழில்துறையில் வந்து அவர்கள் மாற்றத்தை பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயத்தில் இந்த வருஷம் நல்ல கவனம் செலுத்தலாம். இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணால் என்ன பலன் உங்களுக்கு கிடைச்சதோ அதை விட பல மடங்கு பலன் கிடைக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த வருஷமாக இருந்தாலும் ஓவராலாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏற்றம் இருந்ததாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலான ப்ராஜெக்டுகளை அல்லது படைப்புகளை தேர்ந்தெடுக்கிறத விட இந்த வருஷம் நீங்கள் ஆழமான கதையம்சம் உள்ளது அல்லது ஆழமான வரலாற்று பதிவுகளை முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் கமர்ஷியல்னு நினைக்கிறதுல கூட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தோற்று போயிடும். ஆனால் வரலாற்று படைப்புகள், வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களோட படைப்புகள் அல்லது உங்களோட ப்ராஜெக்டுகள் இருந்தால் இந்த வருஷத்தில் அமோகமான வெற்றி கிடைக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறது.
அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத வருஷமாக இருக்கும். உங்களுக்கும் பரபரப்பு இருக்கும், உங்களால் மற்றவங்களுக்கும் பரபரப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஓவராலாக நீங்கள் ஓடிட்டே இருக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தளவில் ஒரே வரியில் சொல்லணும்னா அரசியல்வாதிகளுக்கு சிறப்போ சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, தனியார் பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கிறவங்களை விட அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கன்னிராசி மாணவ மாணவிகள் திறமையை அதிக அளவில் வெளிப்படுத்துவாங்க. அப்போது தனியார் பள்ளியில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அரசு வழங்கும் சலுகைகள், அரசால் வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் அல்லது ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த மாதிரி நடத்துறது, அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளாக இருக்கலாம், அரசாங்கம் நடத்தும் விளையாட்டு போட்டிகள், கலாச்சார திருவிழாக்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தனியார் பள்ளி கல்லூரியை சேர்ந்தவங்க நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். பதக்கங்கள், பாராட்டுகள், சான்றிதழ்கள் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தனியார் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லோருமே அரசை வந்து இந்த வருஷம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டு அனுகூலம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நிலையான வளர்ச்சியும் நீடித்த செல்வமும் பெற்று திகழ்வதற்காக உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகில் இருக்கிற ஆதி திருவரங்கம்ங்கிற கோவிலில் அங்கே பெருமாள் ரங்கநாத பெருமாளாகவும் தாயார் ரங்கவல்லி தாயாராகவும் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் வஸ்திரம் வாங்கி சனிக்கிழமையில் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். இந்த கோவிலை பற்றி சொல்லும் பொழுது இது ஸ்ரீரங்கத்தை விட மூத்த கோவில் அப்படின்னு அந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த இந்த கோவிலுக்கு ஆண்டில் எப்பொழுதெல்லாம் சனிக்கிழமைகளில் உங்களால் முடியுமோ அப்பொழுதெல்லாம் சென்று தாயாருக்கும் ரங்கநாத சுவாமிக்கும் வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு செய்தால் வேண்டியது கிடைக்கும். உங்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய தைரியமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.